அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 72. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக இரண்டு நிறுவனங்களை சார்ந்த மாணவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஒருவர் சென்னை உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தினுடைய முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு மாணவி செல்வி சுபஸ்ரீ அவர்கள். சுபஸ்ரீ அவர்கள் தொடர்ச்சியாக நூல்களை வாசிப்பதிலே மிகுந்த ஆர்வம் உடையவர். கவிதை எழுதுவதிலும் அவருக்கு பெரும் விருப்பம் இருக்கின்றது. கட்டுரைகளிலும் அவர் பல புதுமைகளை புகுத்தி எழுதக்கூடிய திறன் வாய்ந்தவர். எனவே தமிழ் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இயல்பாகவே புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அந்த அடிப்படையிலே இன்று சுபஸ்ரீ அவர்கள் நல்லதொரு நூலை தேர்ந்து நம்மிடையே உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். பாரதி பாலன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய உயிர் சுழி என்ற நூலை குறித்து நம்மிடையே பேச இருக்கின்றார். பாரதி பாலன் சிறுகதை, நாவல், கட்டுரை என பல தளங்களில் பயணிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர். எனவே நல்லதொரு நூலினை தேர்ந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாணவி தே சுபஸ்ரீ அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்கின்றோம். அடுத்ததாக நம் கல்லூரியை சார்ந்த ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியை சார்ந்த இளநிலை வணிகவியல் துறை மாணவர், அதுவும் குறிப்பாக முதலாம் ஆண்டு மாணவர் தீபகுமார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். வணிகவியல் துறை மாணவர்கள் என்றாலே எப்பொழுதுமே கூர்மையான உற்றுநோக்கல் இருக்கும். எப்பொழுதுமே கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். உலகத்தையும் அவர்கள் கவனிக்க வேண்டும், அப்பொழுதுதான் வணிகத்திலே வெற்றி பெறுவார்கள். ஆனால் தீபகுமார் வணிகத்தோடு இணைந்து தமிழையும் உற்று நோக்கக்கூடிய ஒரு மாணவர். தமிழ் வகுப்பிலே அவர் ஆழ்ந்து கவனிப்பார், சில வினாக்களை தொடுப்பார், ஆர்வத்தோடு வந்து சில கதைகளை கூறுவார். சில நேரங்களிலே ஏதாவது ஒரு நூலை வாசித்தால் அதை பகிர்ந்து இருக்கின்றார். ஒரு சில பாடங்களை கூட அவர் வகுப்பிலே நடத்தி இருக்கின்றார். அந்த அடிப்படையிலே அவருடைய பேச்சு என்பது சிறந்ததாக இருந்தது. எனவே நூல் வாசிப்பு முற்றத்திலே கலந்து கொள்ளலாம் என்று அவரை ஊக்கப்படுத்தினோம். அந்த அடிப்படையில் அவர் இன்று காமராஜரினுடைய வாழ்வும் சாதனைகளும் என்ற நூலை தேர்ந்து இங்கே பேசுவதற்காக வருகை தந்திருக்கின்றார். வணிகவியல் துறை சார்ந்த மாணவர் செல்வன் தீபகுமார் அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்கின்றோம். நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். முதலாவதாக நூல் கருத்துரை வழங்குவதற்கு சென்னை தரமணி உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு மாணவி செல்வி தே சுபஸ்ரீ அவர்கள் பாரதி பாலன் அவர்களினுடைய உயிர்ச்சுழி என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயனாடார் கல்லூரி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியை கருத்துரை வழங்க அனுமதித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், என் வகுப்பு பொறுப்பாசிரியர் முனைவர் நா சுலோச்சனா அம்மா அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உயிர்ச்சுழி என்ற நூலை தான் வந்து பத்தி பேச போறேன். என்னுடைய ஆசிரியர் பாரதி பாலன், இவர் வந்து தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவருடைய சிறுகதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வட்டார வழக்கிலேயே நம்மளுடைய பேச்சு மொழியிலே அமைஞ்சிருக்கு. இவர் நிறைய சிறுகதை எழுதியிருக்காரு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதையில், உயிர்ச்சுழி போன்ற நூல்களையும் அவர் எழுதியிருக்காரு. இது எல்லாமே சிறுகதை தொகுப்பு நூல்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வந்தி என்ற நாவல் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு கட்டுரை தினமணியில் தொடர்ந்து வந்திருக்கு. இசை நகரம் என்ற கட்டுரை வந்து தொடர்ந்து தினமணியில் வந்திருக்கு. இப்போ வந்து இந்த உயிர்ச்சுழி என்ற நூலுக்குள்ள நம்ம போயிடலாம். இதுல முகம் என்ற தலைப்பிலே ஃபர்ஸ்ட் ஆசிரியர் என்ன எழுதியிருக்காருன்னா, நம்ம என்னெல்லாம் தொலைச்சிட்டோம், பழைய காலத்துல என்னெல்லாம் இருந்துச்சு, இப்போ வீடு கட்ட முறையில இருந்து ஃபர்ஸ்ட் திண்ணை வச்சு கட்டுவோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனிதர்கள் கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட்ல யாராவது வந்தாங்க அப்படின்னா தண்ணி கொடுத்து வரவேற்போம், இப்ப அப்படிலாம் இல்லை. உறவினர்கள் வந்தா மட்டுமே வந்து நம்மளுடைய கதவுக்கு வந்து திறக்கப்படுது, இல்லைன்னா வந்து கதவு பூட்டியே வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் என்னெல்லாம் தொலைச்சிட்டாங்க, இப்போ அவங்களுடைய நடைவண்டி அதெல்லாம் இப்போ தொலைஞ்சு போச்சு. இப்போ நம்ம அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ஃபோன். ஏன்னா அடிபடக்கூடாது, நம்ம குழந்தை அடிபட்டுட்டா எங்க அவனுக்கு வலிக்குமோ, இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் கூட மாறிடுச்சு. இதை மாற்றம் எல்லாமே என்னவா இருக்குன்னா, குழந்தைங்க வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா எதையும் தாங்கிக்கிற ஒரு மனநிலையே வளர மாறுது. அதே வந்து நம்ம காயப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா அது நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை பார்த்துப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் சிறுகதைக்கு போயிடலாம். மாறுதடம்.
மாறுதடம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி வராங்க, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து படிச்சு மேல இடத்துக்கு போறான். அவன் போறான் அப்படின்னா அச்சமூகத்துல இருக்க மக்கள் எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க, இவன் வந்து பணத்தால உதவி செய்வான் அப்படி இல்ல, ஆனா அதுக்கு அடுத்த வர தலைமுறை மக்களுக்கு வந்து ஏதாவது வந்து வழிகாட்டுதலா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. ஆனா இது அவன் என்ன இந்த சமூகத்துக்கு செஞ்சான் அப்படின்றதான் இந்த சிறுகதை தொடருது. ஆனா அவன் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டான். இது தெரியாத ஒரு பாட்டி என்ன பண்ணிருப்பாங்க, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை அனுப்பிச்சு உனக்கு வழிகாட்டுதலா அவன் இருப்பான் போய் கேட்டு பார்ப்பான்னு சொல்லுவாங்க. இந்த சிறுகதையில கடைசியா ஒரு வார்த்தை வரும் என்னன்னா, அவங்க தண்ணி பாய்க்கிறது வந்து எப்படி வந்து புதருக்கு போகுது, அதே போல சிலர் நம்ம வளர்க்குற மனிதர்களும் அப்படிதான், எங்கேயாவது சிலர் வந்து மாறு தடத்தை நோக்கி போயிடுவாங்க அப்படின்ற பதிவு செஞ்சிருக்காரு. இதான் முதல் சிறுகதை. இரண்டாவது சிறுகதை பார்த்தீங்கன்னா மரம். இதுல வந்து அமாவாசை, காமு இவங்களா கதாபாத்திரமா வராங்க. இதுல பாத்தீங்கன்னா மரம், அவங்களுக்கு கொஞ்ச நாளா குழந்தையே இல்லை. அவங்க தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த மரத்தையே வந்து குழந்தையா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 7 வருடத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, அதான் அவன் தான் வந்து கோவிந்து. இப்ப வந்து கோவிந்தும் காமும் மேரேஜ் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அவளுக்கு வந்து என்ன ஆசைனா நம்ம பெருசா உயரணும்னு ஆசை. சரி, பெருசா உயரணும்னா நமக்கு ஏதாவது ஒண்ணு வித்து அப்படிதானே செய்வோம். அதனால அவ என்ன நினைக்கிறான்னா அந்த வீட்டை வித்துடலாம், பழசு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் நினைக்கிறா. அதை பத்தி அம்மா கிட்ட பேசுறதுக்கு கோவிந்துக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. சரி பேசலாம்னு சொல்லிட்டு போனாலே அம்மாவை என்ன சொல்றாங்க, சரிப்பா ஒத்துக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து மனம் இல்லை, ஏன்னா எப்பயுமே நம்ம ஆசையா வளர்த்த ஒருத்தை வந்து விக்கிறதுக்கு மனசே வராது. அவங்க வந்து மரத்தை விற்கிறதுக்கும் மனசு வரல, ஏன்னா அவங்களுடைய கணவர் வந்து இறந்து போயிட்டு இருப்பாரு. அவருடைய ஞாபகமா தான் அந்த மரமே இருந்திருக்கும். அவரு அப்படி சாஞ்சிட்டு நிக்கிறது எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு அவங்க பாத்துட்டு இருப்பாங்க. இது எல்லாமே அவருக்கு வந்து அவங்க அதை நினைச்சு பாக்குற ஒரு விஷயம் வந்து திடீர்னு நம்மளை விட்டு போகப்போதே நினைச்சு ரொம்ப வருந்துவாங்க, ஆனா அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. கடைசியால அமாவாசைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாரு இல்லையா, அவரு என்ன பண்ணுவாருன்னா இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க மனசு இருக்காது இருந்தாலும் கொடுத்துருவாங்க. அதுக்கு அந்த அமாவாசை என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் இந்த மரத்தை வந்து என்ன பணம் சேர்க்கணும், வீடு சேர்க்கணுன்றதுக்காக நான் வாங்கலை, இது வந்து இந்த மரத்துக்காக மட்டும்தான் நான் வாங்குறேன், ஏன்னா இதன் அடியில எத்தனை பேர் வந்து இளைப்பாறி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அவங்க அம்மா அந்த அம்மாவுக்கு வந்து உயிர் வந்து பெருமூச்சு விடுவாங்க. இதான் வந்து மரன்ற சிறுகதை. உயிர்ச்சுழி அந்த சிறுகதைக்கான தலைப்பிலே ஒரு சிறுகதை, தொகுப்பு சிறுகதையிலிருந்தே ஒரு சிறுகதை. இதுல ராசு செட்டியார் பெருமாள் சாமி ரெண்டு பேர் வராங்க. இதுல பாத்தீங்கன்னா ராசு செட்டியார் வந்தும் பெருமாள் சாமி இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பழைய காலத்துல ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு தொடர்பு கிடையாது. ஆனா ராசு செட்டியார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பெருமாள் சாமியுடைய அப்பா கூட ஒரு தொடர்பு இருக்கு. அவர் வந்து ரொம்ப பணக்காரரும் கிடையாது, ராசு செட்டியார் ரொம்ப பணக்காரரும் கிடையாது, கொஞ்சம் காணி நிலம்தான், ஆனா நேர்மையான மனிதர். அதனால அவரை பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கை கட்டி நிற்பாங்க. அதெல்லாம் பணத்தால வந்த மரியாதை இல்லை, பண்பால வந்த மரியாதை. இதுக்கப்புறம் இவங்க நல்லா வாழ்ந்து கெட்ட குடும்பம் சொல்றாங்க. எதனால அப்படின்னா அவர் வந்து எதனால வாழ்ந்து கெட்ட குடும்பம்னா அவர் வந்து விவசாயம் செஞ்சிருப்பாரு, இதுக்கப்புறம் விவசாயம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விவசாயம் வேணாம், சரி வேற ஒரு தொழில் போய் செய்யலாம்னு சொல்லிட்டு வாழை அதை மேல போடுவாங்க, பெரும் நஷ்டம் ஏற்படும். அந்த நஷ்டத்தால வந்து அவரு ரொம்ப வீழ்ந்துடுவாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இவர் பெருமாள் சாமி வந்து ஒரு நாள் விதை வாங்கலாம்னு சொல்லிட்டு போவாரு. அப்ப ராசு செட்டியார் கிட்ட போயிட்டு விதை நெல் எங்கப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு போனப்போ இவர் வந்து ஒரு வாழை மரம் இருக்கும், அதை வந்து மெத்தையா போட்டு அது மேல வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாரு, கீழே வெட்டி போட்டிருப்பாங்க அது மேலேயே. ஏன்னா அவருடைய தொழில் வந்து விவசாயத்துல இருந்து இப்ப எதுக்கு மாறிச்சு, அதனால அவரு அங்க படுத்துட்டு இருப்பாரு. இதை பார்த்த உடனே அவருக்கு மனசே வராது, சரி இவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைப்பாரு. அவரு விதை நெல்லுக்காக ஒரு போக பயிருக்காக வச்சிருந்த விதை நெல்லுக்கான வச்சிருந்த காசை அவருக்கு துணி எடுத்து தரணும், ஏன்னா கிழிஞ்சு துணியை போட்டு படுத்துட்டு இருப்பாரு. பார்த்த உடனே அவருக்கு மனசே தாங்காது. அவர் வாங்கி தரல, ஆனா நினைச்சா இருப்பாருங்க, அது நினைச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தூக்கமே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை நிறைவடைஞ்சிருக்கும். உயிர் சுடி. அப்புறம் தாய்மண். தாய்மண் அருணாச்சலம் பிள்ளை, அழகிய நாயகம்மாள் இவங்க மூணு பேர் வராங்க. செல்லையா வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அருணாச்சல பிள்ளை வந்து ஒரு உயர்வான குடியை சேர்ந்தவர். செல்லையா என்ன பண்ணுவாரா, ஒரு மோட்ரு இறைச்சிட்டு இருக்கோம் அங்க நின்றுட்டு இருப்பாரு. இவர் வந்து அருணாச்சல பிள்ளை வந்து குளிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. இல்ல ஐயா, நீங்களா இங்க குளிக்கிறதுக்கான இடம்ல, உங்களுக்குன்னு தனி இடம் இருக்கு, அங்க போயிடுங்க
அதெல்லாம் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சாதாரணமாவே முகம் அவங்களை கழுவிட்டு அவர் தோல் மேல கை போட்டு நடந்து போயிட்டே இருப்பாரு. இதை சென்னைக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நினைச்சிட்டே இருப்போம். ஒரு தந்தி வந்திருக்கும், அந்த தந்தியில பாத்தீங்கன்னா செல்லைய இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல காலையில அவங்க அவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா மயில் கோலம் போட்டு வச்சிருந்திருப்பாங்க. சரி, அந்த அவங்க மோட்டர்ல குளிச்சுட்டு நடந்து போனாங்க இல்லையா, அந்த டைம்ல அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, அவர் ரெண்டு பேர் பேசிட்டு உரையாடல, இந்த மாதிரி நான் இறந்துட்டேன்னா எனக்கு கோடி போட போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் பிள்ளை சொல்லியிருப்பாரு. நீங்க உயர் சமூகத்தை சேர்ந்தவங்க, நான் என்னால எப்படி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லையா சொல்லியிருப்பாரு. உயர் சமூகத்தை அப்படி சொன்னோடனே கடைசிய பாருங்க, செல்லையா இறந்து போயிடுச்சுவாரு. சரி, இதுக்கப்புறம் நம்ம கடைசியா செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு சொல்லிட்டு அவங்க மனைவியை கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு இறுதி சடங்கை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்து இறங்குவாங்க, அந்த டைம் அந்த மயில் கோலம் வந்து தெருவில் வந்து அப்படியே பதிஞ்சு அழகா தெரிஞ்சிருக்கும். அந்த மயில் கோலம் எப்படி அவருடைய தெருவில் இருக்கோ அதே போல அவர் மனசுலயும் அந்த செல்லையாவுடைய நினைவுகள் இருக்கத்தான் இந்த சிறுகதை அமைஞ்சிருக்கு. அப்புறம் பங்காளிகள், இந்த சிறுகதையில பாத்தீங்கன்னா பழனி முத்து, சடையாண்டி இவங்க ரெண்டு பேர் கேரக்டர். அதுக்கப்புறம் நாயக்கர் சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. பழனி முத்தும் சடையப்பா இவர் வந்து அண்ணன் தம்பிங்க. பங்காளிகள் சொன்னோடனே சண்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பங்காளி சண்டை நடந்திருக்கும். அதுக்கு என்னன்னா, இப்போ வந்து பயிர் சரியா வளைஞ்சிருக்காது, அதுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா எவனோ எனக்கு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு மூட நம்பிக்கை இதுக்குள்ள வந்திருக்கும். சரி, இப்போ வந்து சோழி போட்டு பாருயா, எனக்கு என் தம்பி தான் வச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நாயக்கர் கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க. நாயக்கர் தொழில் வந்து அவருடைய ஜோசியம் பார்க்கறது ஒரு தொழில் கிடையாது. அவருடைய தொழில் என்னன்னா விவசாயம் செய்யறது. விவசாயம் செய்யறத விட்டுட்டு என்ன இதுல இழுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் மனசுல நினைச்சிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு இருப்பாரு. இதை மாதிரி நிறைய நடக்கும். அவங்க இந்த ஊர்ல எது நடந்தாலும் போயிட்டு இவர்கிட்டதான் சொல்லுவாங்க, எனக்கு இது சரியில்லை, என்னுடைய மனைவி என் கூட சண்டை போட்டாலோ, எல்லாத்துக்கும் போயிட்டு அவர்கிட்டயே சொல்வாரு. ஆனா அவருடைய தொழில் வந்து அது கிடையாது. இது மாதிரி நாமளாதான் ஒரு சில சாமியார்களை உருவாக்குறதோ எல்லாமே வந்து இப்படி தானே, அதை வந்து இதுல அழகா பதிவு செஞ்சிருப்பாரு. என்னதான் பங்காளி சண்டையா இருந்தாலும் இன்னொருத்தர் வந்தா நம்ம விடுவோமா, விடவே மாட்டோம், எல்லாரும் ஒன்னாயிடும், அதை வந்து இதுல பதிவு செஞ்சிருப்பாரு இந்த பங்காளிகள் சண்டையில. அப்புறம் ஒருவனும் ஒருவனும், இதுல பாத்தீங்கன்னா செல்லாண்டியா அலர்மேலு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேரக்டர் வராங்க. அப்புறம் ஐயான்ற கேரக்டர் வராங்க. இதுல பாத்தீங்கன்னா செல்லாண்டியா அவரும் ஐயான்ற ஒரே ஒருத்தர் வராரு இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் நல்ல ஒரே வீட்டுல, அதாவது நண்பர்கள் கிடையாது, ஆனா வந்து ரெண்டு பேரும் நல்ல பழக்கம் உடையவங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருப்பாரு, செல்லாண்டியா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நடந்த ஜாதி சண்டையால நிறைய பேர் சேர்ந்து செல்லாண்டிக்கு வந்து நிறைய தூண்டுதலா இந்த ஐயாவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டுதலா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவரு ஐயா வந்து செல்லையாண்டிக்கு நிறைய செஞ்சிருப்பாரு, அது எல்லாத்தையும் மறந்துட்டு இவன் என்ன பண்றான், அவனை கொல்லணும்னே, அவரை கொல்லணும்னே முடிவு பண்றான். அவரை கூட்டிக்கிட்டே போவான், கத்தி கூட எடுத்துட்டு வரதான் அவருக்கு தெரியும். அவரு குனியும் போது வெட்டிடவே ஒரு கை போயிடும். அதுக்கப்புறம் அந்த இத மாதிரி செஞ்சுட்டானே, சரி எவ்வளவு நல்ல பையன் இப்படி செஞ்சுட்டானே, எல்லாரும் அவனை திட்டும் போது அவர் மட்டும் என்ன சொல்றாரு, திட்டாம இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவன் கிடையாது, ஏன்னா அறியாமை தானே அதெல்லாம், யாராவது அறிவுள்ள ஒரு மனுஷன் வந்து அந்த மாதிரி யார் பேச்சாவது கேட்பானா, அதனால வந்து அவனுடைய அறியாமையால் தான் அவன் செஞ்சான், அதனால ஐயா வந்து அவனை மன்னிச்சிடுவாரு. அவரு மன்னிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவர் வந்து வீட்டுக்கு மூணு நாள் கழிச்சு வந்தோடனே படுத்துட்டு இருப்பாரு. படுத்துட்டு வந்தோடனே படுத்துட்டு இருக்கும்போது பின்வாசல் வழியா வந்து இந்த செல்லாண்டிய வந்து வருவாரு. வந்துட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டாரு, சொல்றதுக்கு காரணமா அதனுடைய குணமாவே அவரு காலில் விழுந்து அப்படியே கதறி கதறி அழுவாரு. அதுக்கப்புறம் அந்த ஐயா சொல்ற ஒரே வார்த்தை, அவன் சாப்பிட்டு இருக்க மாட்டான், அவனுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மனைவி பார்த்து அவர் அந்த பார்வையிலே அவ போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து போட்டுருவான். அந்த சிறுகதை. அப்புறம் வேதவல்லி, இந்த பாத்தீங்கன்னா மாயாண்டி தேவர் வீட்டுலதான் மாயாண்டின்னு ஒருத்தர் வந்து வேலை செய்வாரு. இந்த வேதவல்லின்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு கோவில்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த தேவர் பார்த்திருப்பாரு. பார்த்த உடனே இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும், அதனால மேரேஜ் பண்ணிப்பாரு. ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து தேவருக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்கும். இருந்தாலும் தேவர்னா அப்படி சொல்ற கொஞ்சம் அவருக்கு வந்து நிறைய பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும் ஒரே குறிக்கோளா வச்சு அவர் கொஞ்சம் நல்லா உயர்ந்தவர், யார் பார்த்தாலும் அவரை பார்த்தாலே எல்லாரும் ஊரே அலரும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த தேவர். என்ன மேரேஜும் பண்ணிட்டு இருப்பாங்க. அவருடைய வேலை இப்ப வேதவல்லியுடைய வேலை என்னன்னா வாரத்துல ரெண்டு நாள் அவரு வீட்டுக்கு போயிட்டு வரணும். இவரு வந்து இவளை வந்து தனியாவே ஒரு வீட்டுல வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாயாண்டி இருக்காரு இல்லையா, அவர்தான் தினமும் கூப்பிட்டு போவார் வாரத்துல ரெண்டு நாள்.
அந்த வண்டியில கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வரது. ஒரு நாள் கூப்பிட்டு போகும்போது என்னை இப்படியே இறக்கி விட்டு இந்த ஆத்துல இறங்கி போயிடுறேன் நானே அப்படின்னு சொல்வாங்க. இல்ல வேணாம் வேணாம்னு சொல்வாரு. அதையும் கேட்காம நீயும் பிரிஞ்சுதான் இருக்க, உன் மனைவி கூட போய் நல்லா வாழு, நான் என்னுடைய கழுத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்ட உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புவாரு. போத்தாமும் வேணாமான்னு சொல்லி யோசிப்பாரு. இப்ப போனா தேவர் நம்மளை அடிச்சே போட்டுருவாரு, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. கடைசியா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆத்துல இறங்கிடுவாங்க, அவங்க இறந்தே போயிடுவாங்க. இது என்ன பண்றதுன்னு தெரிய ஒரே பதட்டமா இருக்கும் அவருக்கு. நம்ம போனா இப்ப தேவர் நம்மளை விட மாட்டேன், ஆள் வச்சு கூட நம்மள ஏதாவது செஞ்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கும். சரி ஊருக்கு ஓடி போயிடலாமா இல்ல தேவர்கிட்ட போய் பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். சரி வேணாம் நம்ம தேவர்கிட்டே போயிடலாம், என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் சொல்லிட்டு போயிடுவாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அன்னைக்கு தேவருக்கு வந்து நைட்டு நெஞ்சு வழியால அவர் இறந்து போயிட்டுருப்பாரு. அது தெரியாம கொஞ்சம் வந்து தாக்கு பிடிச்சிருந்தா அந்த வேத வழின்ற ஒரு கேரக்டர் வந்து உயிர் வாழ்ந்துருக்கலாம். இந்த தற்கொலைன்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அது வராம என்னன்னா அதை தள்ளி போடணும். ஒரு கெட்ட விஷயம் செய்யறத வந்து தள்ளி போட்டுடலாம், இன்னைக்கு வேணாம் நாளைக்கு நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்றேன். ஆனா ஒரு நல்ல காரியத்தை வந்து அப்பவே செய்யலாம் அப்படின்ற மாதிரி தொடருது. இந்த கதையில வந்து எனக்கு புரிஞ்சது என்னன்னா, ஒரு நாள் தாக்கு பிடிச்சிருக்கலாமே, தாக்கு பிடிச்சிருந்தா அவர் இறந்து போயிட்டாரு, நீ நல்லா வாழ்ந்துட்டலாம், ஏன்னா உங்க மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சந்திப்பிழை. ஒரு போன் வாங்கும் போது, முதல் போன் வாங்கும்போது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம், அதுதான் சந்திப்பிழை. தண்டபாணின்னு ஒருத்தர், அவருடைய மனைவி ரெண்டு பெண்கள், ரெண்டு பெண் குழந்தை, இவங்க தான் அந்த கதையுடைய கேரக்டர்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா சந்திப்பிழை, போன் வந்து வாங்கறதுக்காக அவர் ஆசைப்பட மாட்டார் முதல்ல. எல்லாரும் என்ன சொல்வாங்க, நீ பிழை திருத்துவாரு, இப்ப புத்தகத்துக்குள்ள பிழை திருத்துற வேலை செஞ்சிருந்திருப்பாரு, உனக்கு வந்து நிறைய ஆர்டர் வரணும்னா நீ போன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவர் போன் வாங்கணும்னு ஒரு எண்ணமே வந்திருக்கும். அவர் ஆசைப்படும் போது ஒரு 600 ரூபாய் இருந்திருக்கும் போனு, கொஞ்சம் கொஞ்சமா 600 ரூபாய் சேர்த்துட்டு போன் கடைக்கு போலான்னு பாப்பாரு, 3000 ரூபாய் ஆயிட்டு இருக்கும் போனு, ஐயோ வாங்க முடியலையே சொல்லிட்டு விட்டு இருப்பாரு. இதே மாதிரி இன்னொரு டைம் வரும்போது வேற ஏதாவது செலவு வந்திருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு போன் வாங்கலான்னு வாங்கிட்டு இருப்பாரு, ஆர்டர் பண்ணி 1 மாசத்துக்கு அப்புறம் வரும். அதுக்கு போன் வாங்கி 2 நாள் ஒழுங்கா கேட்கும், 3வது நாள் கேட்காது, மறுபடியும் நடையா நடப்பாரு. இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் அந்த கதையில. நம்ம ஒரு வேலை செய்யட்டும் போது யாராவது ஒருத்தவங்க சரியா அந்த வேலையை செய்யலைன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம். உதாரணத்துக்கு நம்ம ஆதார் கார்டு போன் நம்பர் மாத்தத்தா இருக்கும், எல்லாத்துக்கும் எப்படி அலையும். அதே மாதிரி அந்த ஒரு போனுக்காக அவர் ரொம்ப அலைஞ்சிருப்பாரு. இப்ப கொஞ்சம் முன்னேறிச்சு, ஆனா அப்போ வந்து அவருடைய காலகட்டத்துல அது அப்படி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம வேலைய சரியா பார்த்தாலே இப்படி வந்து மத்தவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த நூல் வழியாக இன்னும் நிறைய சிறுகதை இருக்கு, நீங்க படிச்சு கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த நூல் வழியா நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்றதும் நான் சொல்லிடுறேன், எதனால இந்த நூல் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த எழுத்தாளர் இருக்காரு இல்லையா, எது சரி தவறு அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அது வந்து உங்க போக்கு, நான் இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன், இந்த விஷயம்லாம் இதுல இருக்கு, உனக்கு சரின்னு எது தோணுதோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம மனிதர்களை ஒன்று போவாத வாழ்க்கை என்ன வாழ்க்கையா இருக்க முடியும், எல்லா மனுஷனு கூட ஒன்று போத்து தானே வாழ்க்கை, அதையும் வந்து உணர்வு பூர்வமா இதுல பதிவு செஞ்சிருப்பாரு. அதுல அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து எல்லா மனுஷனோட பழகிற வாய்ப்பு நமக்கு கிடைக்காது, ஆனா இந்த மாதிரி சில புத்தகங்களை படிக்கிறது மூலியமா எல்லா மனுஷக்குள்ள பழகின ஒரு அனுபவத்தை நம்மளால உணர முடியும். அவசியம் இந்த உயிர் சுழிய படையுங்க, உயிர் பெற்று வாழலாம். நன்றி மேம். நன்றி. உண்மையிலே ஒரு குறைவான நேரத்துக்குள் இத்தனை கதைகளை சொல்லிவிட முடியும் என்பதே ஒரு ஆச்சரியமூட்டுகின்ற ஒன்று. அது மட்டுமல்லாது அந்த கதையை வந்து ஒரு சிரித்த முகத்தோடு சொல்லுகின்ற பொழுது அந்த குரலும் ஒரு சிரிப்போடு ஒவ்வொன்றும் நம்முடைய வந்து சேர்கிறது. அவங்க சொந்த கருத்துக்களாக சிலவற்றை பணத்தால வந்த மரியாதை இல்லை, அது பண்பால வந்த மரியாதை என்று அவங்க அனுபவித்து அந்த சொல்லுகின்ற அந்த சொல்லாடல் மிகச்சிறந்த ஒரு கதை சொல்லியாக கதையை முன்வைத்த சுபஸ்ரீ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அடுத்ததாக இரண்டாவது நூல் கருத்துரை வழங்குவதற்கு சிவகாசி ஐயனடா ஜானகியம்மாள் கல்லூரியினுடைய இளநிலை வணிகவியல் 1வது ஆண்டு மாணவர் செல்வன் தீபக்குமார் அவர்கள், சோமு முத்து அவர்கள் தொகுப்பாக வெளிவந்துள்ள காமராசரின் வாழ்வும் சாதனைகளும் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் எடுத்துக்கிட்ட நூல் என்னவென்றால் காமராசரின் வாழ்வும் சாதனைகளும் அப்படிங்கிற நூல். அதை தொகுப்பித்தவர் யாருன்னா சோமு முத்து அப்படிங்கிறவர்.
இந்த புத்தகத்துல அவர் முதல் எழுதியிருக்கிறப்ப எனது உரை அப்படின்னு ஒன்று எழுதிவாரு. அதை வாசிச்சோன்னா அவர் போட்டிருக்கிறது என்னன்னா, காமராஜர் அப்படிங்கிறவர் அவரோட வரலாறு எல்லாமே ஒரு தேன் கூடு போன்றது. அதை வந்து இதுல நான் இந்த புத்தகத்தை குறிப்பிட்டிருக்கிறது வந்து ஒரு துளி தேனுக்கு மட்டுமே சமமானது அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறாரு. நான் என்னோட உரையை தொடங்குகிறேன். காமராஜர் வந்து 1903 ஜூலை 15 வந்து விருதுப்பட்டி அப்படிங்கிற இப்போ உள்ள விருதுநகரில் குமாரசாமி அப்படிங்கிறவங்களுக்கும் சிவகாமி அம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கும் மகனாக பிறக்கின்றார். இவரது பாட்டி பார்வதி அம்மாள் தான் இவருக்கு காமாட்சி என்ற பெயரை வைக்கின்றார். அவர் செல்ல பெயர் வந்து ராஜா. அதை வந்து அவங்க அப்பா வந்து இதை ரெண்டையும் இணைத்து வைக்கணும் அப்படிங்கிற ஆசையினால தான் காமராஜா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அது போல இவர் வந்து படிச்சது என்ன ஒரு பள்ளியில அப்படின்னா, பிடியரிசி பள்ளி அப்படின்னு அப்ப கூறப்பட்ட இப்ப உள்ள சத்ரிய வித்யாலயா அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல தான் இவர் படிச்சிருக்காரு. 6 வரை இவர் படித்திருக்கிறார். அதே போல ஒரு முறை காமராஜர் வந்து ஜவுளி கடை, நாட்டாமைக்காரர் ஜவுளி கடையில் பணிபுரியும் போது ஒரு கீரைக்கார பெண் வந்து துணி எடுக்க வந்திருக்கிறாங்க. அப்ப வந்து கீழே ஒரு அணாவை விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் பின்னாடியே அவங்கள தேடி ஓடி போய் இந்த ஒரு அணாவை போய் கொடுத்துட்டு வர்றாரு. கொடுத்துட்டுறோம் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் ஒரு அணாதான் விட்டேன், நான் நினைச்சிருந்தேன்னா நான் தேடி கூட பார்த்துருக்க மாட்டேன், நீ எடுத்துட்டு வந்து கொடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கொள்ள முடியுது அப்படின்னா, இவர் இந்த சின்ன வயசுலயே இருந்த நேர்மை தான் இவரோட அரசியல் நேர்மைக்கும் காரணமா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்ததான் வந்து இவர் வந்து அரசியலுக்குள்ள எப்படி போனாரு அப்படின்னா, காமராஜர் வந்து ஒரு அவர் வேலை பார்த்த ஜவுளி கடைக்கு அருகில வந்து பொடிக்கடை அப்படி ஒரு கடை இருக்குது. அது கடையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அரசியல் பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுல சத்தியமூர்த்தியை பத்தி பேசுறப்ப இவருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அவரோட பேச்சுகளை ஃபுல்லும் இவர் கேட்பாரு அதிகமா. அது மூலியமா தான் இவர் அரசியலுக்குள்ள முன்னெடுத்து வைக்கிறாரு. அவர் அரசியலுக்குள்ள முன்னெடுத்து வைக்கிறப்ப அவங்க வீட்டுல வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், தான் பிள்ளை அரசியலுக்குள்ள போயிடுச்சுன்னா மாறிடுவானோ, வேற மாதிரி ஒரு மாறிடுவானோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா காமராஜர் வந்து தைரியத்தோட அவர் உள்ள போவாரு. ஒரு நாள் சத்தியமூர்த்தியோட ஒரு நிகழ்ச்சி வந்து அங்க நடைபெற்றுக்கிட்டு இருக்கோம். அவருக்கு வந்து 15 அப்ப காமராஜருக்கு. அப்ப வந்து காமராஜர் வந்து அங்கிட்ட அங்கிட்டு ஓடி ஓயாம வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதை பார்த்த சத்தியமூர்த்தி உடனே வந்து கூப்பிட்டு, நீ யாருப்பா என்ன அப்படின்னு கேட்பாரு. எனக்கு இந்த மாதிரி ஆர்வம் இருக்கு, இது உங்ககிட்ட வந்து நான் சீடரா சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை குருவா ஏற்று அவர் அரசியல் வாழ்வை தொடங்குவாரு. ஒரு முறை வந்து காமராஜரை பத்தி ஒரு மேடையில புகழ்வாங்க. அப்படி புகழ்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அவரை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. உடனே அவர் எந்திரிச்சு போய் மைக்ல சொல்லுவாரு, என்னைய எதுக்கு புகழ்றீங்க, இந்த நான் இங்க வர்றேங்கிறதுக்காக இங்க உள்ள துப்புரவு பணியாளர்கள்லாம் இந்த ஊரையே கூட்டியிருக்காங்க, அவங்கள நீங்க பணியலாம். இங்க உள்ள தையற்காரர்கள் வந்து எல்லாருக்கும் அழகா தச்சு கொடுக்குறாங்க சட்டைகள் எல்லாம், அவங்கள நீங்க புகழலாம், அதை விட்டுட்டு என்ன எதற்காக புகழ்கின்றீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதே போல முதலமைச்சராக ஆன பிறகும் கூட தனது தாய்க்கு 120 மட்டுமே செலவுக்கு தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு முறை வந்து அவர் காமராஜர் கொடுக்கின்ற 120 பச்சவில்லை என்று தாய் குறிப்பிடுகின்றார். அப்பொழுது இவர் கூறிய கருத்து வந்து மிகவும் நன்றாக இருந்தது. வயதான காலத்தில் 120 மேல் அதிகமாக கொடுத்தால் இவர்கள் பணத்தை சேர்த்து வைத்து கோவில் குளம் என்று சென்று வருவார்கள். வயதான காலத்தில் பல இடங்களுக்கு அலைவது அவ்வளவு உடம்புக்கு நல்லதில்லை, அதுபோல என்னை தேடி வருவதற்கு கலர் வாங்கி கொடுக்கணும் என்று அவசியமும் இல்லை அப்படி என்று குறிப்பிடுகிறார். அதே போல பாத்தீங்கன்னா இவர் காமராஜர் வந்து பூ மாலைகளை வந்து எப்பயுமே விரும்புறதே கிடையாது, ஆனா கதர் துண்டுகளை வந்து அவர் விரும்புறாரு அவங்க அணிவிக்கிறப்ப. ஏன் அப்படின்னா, அந்த கதர் துண்டுகள் ஃபுல்லுமே பாலமந்திர் அப்படிங்கிற ஒரு அனாதை ஆசிரமம் இருக்கு, 900 குழந்தைகள் அங்க இருக்காங்க, அந்த குழந்தைகளுக்கு தான் அனுப்பி வைப்பாரு. அதனால அவர் வந்து கதர் துண்டுகள் வந்து விரும்பி வாங்கிக்கிடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு முறை நடந்த தேர்தலில் வந்து தோல்வியுற்றுருவாங்க. ஆனா அந்த பகுதியில வந்து மக்களுக்கு நிறைய வசதிகளை அவர் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. ஆனா அது தெரியாம தான் இவங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போடலை, நீங்க விளம்பரம் செஞ்சிருந்தா இந்த இடத்துல நீங்க ஜெயிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க கூட உள்ள தொண்டர்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் மக்களோட நலனை கருதி தான் அது செஞ்சேன், அதை போய் விளம்பரப்படுத்தணும்னு எந்த இடத்துலயும் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொரு முறை ஒரு நிகழ்வுல வந்து நீங்க பெரிய தியாகம் பண்ணவர் அப்படின்னு சொல்லுவாரு. அதை உடனே மறித்து இவர் சொல்லுவாரு, நான் ஒன்றும் தியாகம் பண்ணவர் கிடையாது, நீங்க காஞ்சிபுரம் போயிருக்கீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்பாரு. எதற்காக கேட்குறீங்க அப்படின்னோடனே, அங்க உள்ள காஞ்சி பெரியவர் வந்து ஒரு முறை நான் இந்த மடாலயத்தை விட்டு போறேன், நான் தனிந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் ஒரு பெரிய தியாகம், தன் இருக்கிற பதவியிலிருந்து விலகி செல்வதே பெரிய தியாகம், இருப்பதிலிருந்து பெரிய பதவிக்கு போவது தியாகம் இல்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெல் நிறுவனம், அந்த கனரக கொதிகள் நிறுவனம் வந்து நமது இந்தியாவிற்கு வர இருக்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அப்போ பண்ணுறப்ப இதுக்கு வந்து நல்ல வளமான செழிப்பான இடம் தேவை அப்படின்னு சொல்லி காமராஜர் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி 3 அதிகாரிகளை நியமிக்கிறாரு. நியமித்து நீங்கள் போய் இதுக்கான தேர்வு பண்ணிட்டு வாங்க இந்த இடத்த அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் அந்த அதிகாரிகளை கூப்பிட்டுட்டு ஊர் ஃபுல்லும் தேடுறாங்க. தேடியும் அவங்க வந்து எங்கேயுமே இந்த மாதிரி இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் சொல்றாங்க. காமராஜர் சொல்றாரு, அப்படியெல்லாம் இருக்காது, இவர் வந்து ஒரு முறை சுற்றுப்பயணம் போயிருப்பாரு தமிழகம் முழுவதும். அப்படி போனப்ப அவர் கண்காணிச்ச வந்து திருவானைக்கா அப்படிங்கிற ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா நீங்க அங்க உங்களுக்கான செழிப்பு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல் நிறுவனத்தை அங்க கூட்டிட்டு போய் காமிப்பாங்க. காமிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்க உடனே இந்த மாதிரி இடத்த தான் நாங்க தேர்வு செய்தோம் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த ஒரு புத்திசாலித்தனத்தின் மூலமா அங்க அந்த நிறுவனமும் வந்தது, பல பேருடைய வேலை வாய்ப்பும் கிடைத்தது. அது போல வந்து தொழில் வளர்ச்சிக்கு நிறைய முதலீடுகளை வழங்கியிருக்கிறார். அது போல தொழில் பேட்டைகளா அமைத்துள்ளார். மதுரை, கிண்டி, காட்பாடி, விருதுநகர்லையும் அவர் அமைத்திருக்கிறார். அது போக ஒரு முறை பெண்கள் காப்பகத்தை திறந்து வைப்பதற்காக இவர் செல்கிறார். இந்த குறிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பெண்கள் காப்பகத்தை திறந்து வைக்க போகின்ற போது அந்த பெண் வந்து அவரை பத்தி சொல்லுவாங்க, இது போல தமிழகத்துல வந்து நிறைய இடத்துல பெண்கள் வந்து இந்த மாதிரி கைவிடப்பட்டவங்களா இருக்காங்க, அவங்கள ஃபுல்லும் அவங்களுக்காக மாவட்டம் தோறும் நீங்க ஒரு பெண்கள் காப்பகம் திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சொல்றப்ப வந்து இவர் என்ன சொல்லுவாருன்னா, பெண்கள் வந்து தங்கள் சுயமாவே எப்படி முன்னேறணும், அவங்க வந்து கௌரவமா எப்படி பிழைக்கணுங்கிற வழியை தான் ஒரு அரசாங்கம் சொல்லணும், அதுதான் ஒரு நல்ல ஆட்சி. இப்படி வந்து ஒரு பெண்கள் காப்பகத்தை திறந்து வைத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னுடைய ஆட்சியில் ஏதோ பிழை இருக்கின்றது என்ற ஒரு அர்த்தம் உள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். அது போக பாத்தீங்கன்னா அவர் வந்து தமிழ் வளர்ச்சிக்கு முதன் முதலா தமிழை வந்து ஆட்சி மொழி படுத்துறதுக்கு ஒரு திட்டக்குழுவை அமைத்தார். அது போல எல்லா அரசு நிறுவனங்களிலும் வந்து தமிழ் தட்டச்சு இயந்திரங்களையும் தமிழ் தட்டச்சு பணியாளர்களையும் முதன் முதலாக அமைத்தியவர் இவர் தான். இவர் வந்து 1965 அக்டோபர் 2 வந்து அவர் இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்து விட்டார். அன்று வந்து அவர் காலையில இருந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, வழக்கம் போலவே அவர் எந்திரிச்சிருப்பாரு. எந்திரிச்ச உடனே அவர் புத்தகங்கள் வந்து நிறைய வாசிப்பாரு. அன்னைக்கும் ஒரு புத்தகங்கள் வாசிப்பாரு. அப்போ வந்து அவரை பார்வையாளர் நேரம்னு சொல்லி தினமும் 2 மணி நேரம் காலையில ஒதுக்குவாங்க. அப்படி அன்னைக்கு ஒதுக்கி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரி மாணவர்கள் தான் வந்திருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து போட்டோலாம் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும். மதியத்திற்கு மேல் வந்து அவரோட உயிர் வந்து பிரிந்துவிடும். நாம் நிறைய சிலைகளில் வந்து காமராஜர் 2 கையை பிடித்த மாதிரி உள்ள படங்களை நாம் பார்த்திருப்போம். அந்த குழந்தைகள் வேறு யாரும் இல்லை, அவரிடம் வேலை பார்த்த பைரவன் என்கின்றவரின் குழந்தைகள் தான். ஒருமுறை இதுக்கும் ஒரு நிகழ்வு உள்ளது. அவர் வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக அவங்க வந்துருவாங்க புகைப்பட கலைஞர்கள். அப்படி வந்தப்ப வந்து இவர் என்ன சொல்லுவாருன்னா, பிள்ளைங்கள்லாம் இப்ப ஸ்கூலுக்கு போயிருப்பாங்களே, யார நீங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும். வைரவனோட பிள்ளைங்க 2 இருக்காங்களே, அவங்கள நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கவும் உடனே அவர் வைவாரு. அவங்களும் படிக்கிறாங்கல்ல, அவங்களோட படிப்பை நம்ம இந்நேரத்துல ஏன் பாழாக்குனீங்க, இது ஒன்றும் அவசியம் இல்லையே அப்படின்னு கேட்பாரு. உடனேதான் அவங்க வந்து கோவப்படாதீங்க, நாங்க இந்த ஒரே ஒரு புகைப்படம் தான் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அனுமதி வாங்கி அந்த புகைப்படத்தை எடுப்பாங்க. அதுதான் இப்ப நிறைய இடத்துல உள்ளது. இத்தனை பெருமைகளுடைய காமராஜர் அடிக்கல் நாட்டிய அய்யனராஜ் அணையம்மாள் கல்லூரியில் பயிர்கின்ற என்பது எனக்கு மிக பெருமையாய் அளிக்கின்றது. இவ்வாய்ப்பினை வழங்கிய தமிழ்த்துறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. உண்மையிலே கொஞ்சம் அரிய தகவல்களை தேர்ந்தெடுத்து பேசிய ஒரு நூல் கருத்துரை, ஒரு தடுமாற்றம் இல்லாத ஒரு நல்ல தமிழ் பேச்சாகவும் தீபகுமார் அவர்களுடைய பேச்சு அமைந்திருந்தது. நம் மனதில் நிறுத்துகின்ற வகையில் நிதானமாக அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னார். தீபகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைவாக நூல் கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அவைக்கும் எனது இனிய மாலை வணக்கம். சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செல்வி சிந்து அவர்களுடைய அந்த முதல் பாதி என்னால சரியா உள்வாங்கிக்க முடியல, மன்னிக்கணும். அவர்கள் வந்து அழகா சிரிச்ச ஒண்ணு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி புன்னகை தவழும் முகத்துடன் அவர்கள் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு கதையையும் அவர்கள் தெளிவாக விமர்சனம் செய்தது, கருத்தாய்வு செய்தது சிறப்பாக இருந்தது. ஆனாலும் அதை முழுமையாக என்னால் கவனிக்க முடியவில்லை. அடுத்ததாக செல்வன் தீபகுமார் அவர்கள் காமராஜருடைய
வாழ்வு சாதனைகளை பற்றி சொன்னார். காமராஜர் ஒரு சகாப்தம் என்றே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதருடைய வாழ்க்கையிலே இல்ல ஒரு சில சம்பவங்களை அவர் வகுத்து தொகுத்து பகுத்து சொன்னது மிக சிறப்பாக இருந்தது. குறிப்பாக அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் சென்று தமிழகத்தில் இப்படி நீர்வளமும் விசாலமான இடமும் உள்ள ஒரு தொழிற்சாலைக்கு உகந்த இடம் இல்லை என்று சொன்ன பொழுது அவர் திருவெரும்பூர் கைலாசபுரத்தை கைகாட்டியது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த அளவுக்கு அவரு தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார். எளிமையான மனிதர், அவருடைய மாமனிதர். அந்த மனிதரை பற்றி நாம் திரும்பவும் கேட்டு நமது நினைவுகளை பின்னோக்கி எடுத்து சென்ற தீபகுமார் அவர்களுக்கு நன்றி. இருவரையும் செல்வி சிந்து, சென்னை தரமணி உலக தமிழாராய்ச்சி கழகத்தினுடைய மாணவி சிந்து அவர்களையும் தீபகுமார் அவர்களையும் இந்த அரங்கத்திலே அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நல்ல ஒரு தளத்தை அமைத்து கொடுத்த சிவகாசி ஐயனடா ஜானியம்மாட்களினுடைய இளநிலை தமிழ்துறைக்கு வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 72வது நிகழ்வு. இந்த நிகழ்வினை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே மாணவர்களை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இரண்டு மாணவர்கள் தங்கள் நூல் குறித்த கருத்துரையை முன்வைத்துள்ளார்கள். முதலாம் அவர் சென்னை தரமணி உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவி சுபஸ்ரீ அவர்கள் பாரதி பாலன் எழுதிய உயிர்ச்சுளி நூல் குறித்து கருத்துரை வழங்கினார். பண்படுத்துவதே பண்பாடு என்பது போல் புண்படுவதே மன உறுதிப்பாடு என்று பேச தொடங்கியது முதல் அடுக்கடுக்கான செய்திகளை நம்முடைய பதிவு செய்தார். நுமினும் சிறந்தது நுவையாகும் என்று அன்னை செப்பினல் புன்னையது சிறப்பே என்பதை முன்வைத்து மரம் குறித்த சிறுகதையையும், அதுபோல் பழைய மூட பழக்க வழக்கங்களை கலைந்த கதை நன்றை செய் நன்றும் இன்றே செய் என் தத்துவத்தை முன்வைக்கும் கதை என்று கதைகளின் வழியே பல அரிய கருத்துக்களை எடுத்து வாசித்தோடு புத்தகத்தை வாசிக்க வேண்டியதன் அவசியத்தை முன்வைத்து பேசிய மாணவிக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். இரண்டாம் அவர் சிவகாசி ஐயனடர் ஜானகியம்மாள் கல்லூரியில் இளநிலை வணிகவியல் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர் தீபகுமார் அவர்கள் சோமு முத்து முத்து அவர்கள் எழுதிய காமராசரின் வாழ்வும் சாதனைகளும் நூல் குறித்த கருத்துரை வழங்கினார். காமராசரின் பெயர் குணம், அவருடைய பிடியரசி பள்ளிக்கூட திட்டம், காமராசருடைய நேர்மை, அவருடைய அரசியல் பிரவேசம், விளம்பரத்தை விரும்பாத குணம் என்று நிறைய இடங்களை சுட்டிக்காட்டி பேசினார். நம் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பகுதி ஒன்று தமிழ் படிக்கும் மாணவர்களுக்கு இது பாடத்திட்டத்தில் இருக்கின்ற நூலாக இருந்தாலும் கூட அந்த மாணவர்கள் கூட இந்த அளவுக்கு இந்த நூலை வாசித்திருப்பார்களா என்றால் ஐயமே. அதன்படி வணிகவியல் மாணவராக இருந்தாலும் கூட தேர்ந்து தான் ரசித்த இடங்களை மேலிட்டு பேசிய மாணவருக்கு நன்றி கூறி கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் இன்று நம்மிடையே இணைந்த ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி கொள்கின்றோம். தொடர்ந்து நம்மோடு இணைந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் மாணவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி.